ஸ்ரீ ராதா ஸ்ரீ ருக்மணி சமேத வேணுகோபால சுவாமி திருக்கோவில் மகா கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் ஒன்றியம் வேங்காடு ஊராட்சியில் பழமை வாய்ந்த ஸ்ரீ ராதா ஸ்ரீ ருக்மணி சமேத வேணுகோப சுவாமி கோவில் உள்ளது. இத்திருக்கோவில் பல ஆண்டுகளாக சிதிலமடைந்து காணப்பட்டு வந்தது. இதனையடுத்து பொதுமக்கள் ஒன்று சேர்ந்து நிதி திரட்டி பழைய கோவிலை இடித்து அகற்றி ஸ்ரீ ராதா ஸ்ரீ ருக்மணி சமேத வேணுகோபால சுவாமிக்கு புதிய திருக்கோவிலை கட்டி நிறுவினர். இதையடுத்து கோவிலுக்கான குடமுழக்கு விழா கணபதி பூஜை செய்யப்பட்டு தொடங்கியது. தொடர்ந்து யாகசாலையில் வைத்து 4 கால யாக பூஜைகள் செய்யப்பட்டு புனித நீர் அடங்கிய கலசங்கள் அர்ச்சகர்களால் கோவிலை சுற்றி வலம் சென்று கோவில் விமான கலசத்தில் புனித நீராடி மகா கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது. பின்னர் ஸ்ரீ ராதா ஸ்ரீ ருக்மணி சமேத வேணுகோபால சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கோவிந்தா கோவிந்தா என முழக்கமிட்டு வழிபட்டு வணங்கினர். விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் அதிமுக ஊராட்சி மன்ற தலைவர் அன்னக்கிளி உலகநாதன் அன்னதானம் வழங்கினார். பெரியோர்கள், ஆன்மீக அன்பர்கள், தனவந்தர்கள் மற்றும் பக்த பாகவத செல்வங்களுக்கு அருமையான அன்மையான வேண்டுகோள். இந்த சுமமான அந்நேரத்தில் ஆலய மகா சம்பரோக்ஷண பெருவிழாவில் பக்த பாகவத பெருமக்கள் வந்ததற்கு மிக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இப்போது இந்த ஆலயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மிக விசேஷமான ஆலயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, விநாயகர் பரிவார மூர்த்தியாக விநாயகரும் ஆஞ்சநேய மூர்த்தியாகவும் அழகாக அமர்ந்து துவாரபாலகராகவும் அமர்ந்து இன்று உள்ளே நுழைந்தால் ராதா ருக்மணி சமேத வேணுகோபால சுவாமி அழகான முறையில் சித்திர பிம்ப படமாக அமைந்து இந்த லோகத்தில் எம்பெருமான் ஒவ்வொரு புரட்டாசி மாதமும் 4 சனிக்கிழமைகளில் அழகான முறையில் குறியடி திருநாவும் மற்றும் 4 சனிக்கிழமைகளிலும் மிக அருமையான முறையில் எம்பெருமானுக்கு பஜனை பாடல்களுடன் கோஷ்டிகளாக திகழ்ந்து பஜனை பக்தி பாடல்கள் பாடி ஒவ்வொரு நாளும் பெருமானை மகிழ்வித்து தினந்தோறும் ராம நாமத்தையும் எம்பெருமான் கிருஷ்ண லீலைகளையும் சொல்லி மெம்மேலும் பக்தர்களுக்கு ஆசீர் வழங்கி பக்தர்களுடைய க்ஷேமத்திற்காக லோகத்தில் பகவான் 10 அவதாரத்திற்கார். தச அவதாரம், தச அவதாரத்தில் மிக அருமையான அவதாரம் கிருஷ்ண அவதாரம். கிருஷ்ண அவதாரத்தில் இப்போது ராதா ருக்மணியுடன் சேர்ந்து கோபா வேணுகோபால சுவாமியாக இந்த ஆலயத்தில் எழுந்திருக்கிறார். இந்த எழுந்தருளிய நேரம் இந்த லோகம் சுபிட்சமாக இருக்க வேண்டும். மற்றும் வெங்காடு கிராமத்தில் அன்பார்ந்த பக்த நேயர்கள் அருமையான முறையில் தங்களுடைய கைங்கரியம் போட்டு ஆலயத்தை அமைத்து இந்த கிராம க்ஷேமத்திற்காகவும் லோக க்ஷேமத்திற்காகவும் மென்மேலும் உயர்ந்து எல்லா ஜீவராசிகளுக்கும் எல்லா பக்தர்களுக்கும் எவ்வித குறையின்றி சகல சௌபாகியம் பெற்று வளமோடு வாழ வேண்டி வணங்கொண்டு மற்றும் சலபுரான ஒரு ஆலயத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வம்சாவாளியாக பஜனை கோயில் கட்டியே ஆக வேண்டும் என்ற ஒரு பெரிய மன தைரியமும் மன கைங்கரியமும் கொண்டு ஆலயம் கட்டியிருக்கார்கள். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூதாதிர்கள் ஒவ்வொரு நாளும் சின்னதாக செலை வைத்து நமஸ்காரம் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மூதா ஆலயம் என்று பெயர். நான் ஆலயம் மூதா, மூதா ஆலயம் என்று பெயர். அந்த மூதா ஆலயம் இவங்களுக்கு ஒவ்வொரு குலதெய்வமாக வணங்கி குலதெய்வமாக நமஸ்காரம் பண்ணி குலதெய்வமாக வழி வழியாக நமஸ்காரம் பண்ணி அதோடு அதே சமயத்தில் ஒவ்வொரு ஊருக்கும் ராதா ருக்மணி சமயத்து வேணுகோபால சுவாமி அந்த ஆலயத்தில் பசுக்கள் கோபால் நாயகனாகவும் பசுக்களுக்கும் ஜீவராசிக்கும் அருமையான முறையில் படியளக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு ஒவ்வொரு கிராமத்திலும் ஸ்தல புராணமாக அழகான முறையில் இந்த இடத்துல விமானம் இல்லாமல் முன்ன வளைவாரம் மட்டும் அமைத்து பசுமாட்டுடன் எழுந்தளிக்கக்கூடிய ஸ்தலம் தலபுராணம். அந்த இடத்துல பசுமாட்டோட எம்பெருமான் ஸ்ரீ வேணுகோபால சுவாமி அவர் காட்சி அளிக்கிறார். இந்த காட்சி அளித்த நேரம் லோகத்தை எல்லாருக்கும் எல்லா வளங்களும் பெற்று வாழ்வாங்க வாழ வேண்டி வணக்கம். இந்த மகா கும்பாபிஷேகத்தில் அன்னார் இந்த ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் உலகநாதன் அவர்கள் வெகு சிறப்பான முறையிலும் உடனாகிய சுந்தரமூர்த்தி அவர்கள் உடனாகிய அனைவரும்
மற்றும் ஊர் பொதுமக்கள் அனைவரும் சேர்ந்து இந்த ஆலயத்தை அருமையான முறையில் அமைத்து சம்புரோட்சனை என்று சொல்லக்கூடிய மகா கும்பாபிஷேகத்தை நடத்தி வெற்றிகரமாக முடித்துள்ளார்கள். அவர்களுக்கு மனமான நன்றி தெரிவித்து கிராமத்தின் சார்பாகவும் விழாக்குழுவின் சார்பாகவும் மனமான நன்றி தெரிவித்து பாராட்டு செய்கிறோமாக. சுரேந்திர ஐயர் அவர்கள் அழகான முறையில் காஞ்சிபுரத்தில் வசிக்கக்கூடிய நான் இந்த ஆலயத்தை சம்புரோஷத்தை அழகான முறையில் பட்டர்கள் வைத்து மகா சம்புரோஷம் செய்து கொடுத்திருக்கேன். மற்றும் எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய வணக்கம் தெரிவித்துக் கொண்டு மனமார்ந்த நன்றி தெரிவித்து தீர்க்காயுஷ்மஸ் தீர்க்கமாய் சர்வோஜனாம் சுகமோ பவந்து.